பழைய சிஆர்டி டிவியில் சிக்னல் கிடைக்கல அப்படின்னா கருப்பு வெள்ளை புள்ளிகள் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இதுக்கு முக்கியமான காரணம் இந்த சிஆர்டி டிவியில் பின்பக்கமாக இருக்கிறது எலக்ட்ரான் கன்று. இந்த எலக்ட்ரான் கன்று அதிலேருந்து கிடைக்கக்கூடிய லைட்டை ஒவ்வொரு பிக்சல் பை பிக்சலாக மாற்றுறதுனால நமக்கு ஒரு முழு இமேஜாக கிடைக்குது. ஸோ இந்த எலக்ட்ரான் கன்னுக்கு இன்புட் கொடுக்கக்கூடியது ஒரு ப்ராசஸிங் யூனிட்டு, அதுக்கு இன்புட் கிடைக்கக்கூடியது ரேடியோ சிக்னல் மூலமாக. இப்போ நமக்கு இந்த ரேடியோ சிக்னல் கட் ஆகுது அப்படின்றதுக்கு அர்த்தம் அந்த ரேடியோ சிக்னல் மொத்தமாகலாம் அழிஞ்சு போயிடாது, நமக்கு தேவையான ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் கிடைக்கல, மற்றபடி அட்மாஸ்ஃபியரில் ரேடியோ சிக்னல் எப்பவும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அப்போ அந்த ஆண்டனா என்ன பண்ணுது, தேவையில்லாத ரேடியோ சிக்னல்ஸையும் வந்து ரிசீவ் பண்ணுது. அப்படி ரிசீவ் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணும்போது அந்த ப்ராசஸிங் வந்து சரியாக நடக்காததுனால இது ரேண்டோமான அந்த லைட்டை வந்து உருவாக்குது. ரேண்டோமா அப்படின்றது ஒழுங்கற்ற நிலைமையில் இந்த லைட்டை வந்து உருவாக்குது. ஸோ அதனால தான் நமக்கு புள்ளி புள்ளியாக தெரியுது.